நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம் செயல்படுத்தும் கனவு நம்முடையதாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை. நம் பெற்றோர், உடன் பிறந்தோர், நம் பிள்ளைகள் என யாருடையதாகவும் இருக்கலாம். அப்படி திருப்பூரை சேர்ந்த லீலா ஜெகன் செய்து வரும் சேவைக்கு பின்னால் இருப்பது அவரின் அப்பாவின் கனவு என்றாலும் அந்த சேவைகளால் மட்டுமே தான் சந்தோஷமாக இருப்பதாகவும் கூறுகிறார். தினமும் குறைந்தபட்சம் 100 பேருக்காவது இலவச உணவு அளித்திட வேண்டும் என்பதில் தீவிரமாக இயங்கி வரும் லீலா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கும் மேலாக ஆதரவற்றோர், தெரு ஓரத்தில் வசிப்பவர்கள், முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள், ஆதரவற்ற சிறுவ சிறுமிகள் காப்பகத்தில் உள்ளவர்கள் என இவர்களின் யாருக்கேனும் சிலருக்கு தினமும் உணவளித்து வருகிறார். இதனாலேயே தன்னார்வலர்கள் மத்தியில் திருப்பூரின் அன்னலட்சுமி என்று அழைக்கப்படும் லீலாவிடம் பேசினோம். கணவனை இழந்ததுக்கு அப்புறம் உறவினர்களும் சுற்றமும் மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினாங்க. அதிலிருந்து என்னை விடுவிச்சுக்கிறதுக்காக அதுவரை சின்ன அளவில் செய்துட்டு இருந்த உணவு வழங்கும் சேவையை இன்னும் அதிகமாக செய்ய தொடங்கினேன். நான் எப்போதும் என்னை பிஸியாக வச்சுக்கவும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாக யாரும் என்னை மறுமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தலை. என் விருப்பம் செய்வதான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என் அதிகபட்ச மன நிம்மதியும் சந்தோஷமும் மனுஷங்களோட ஒருவேளை பசியை போக்குறது தான் இருக்குது என்று திடமாக பேச ஆரம்பித்தார் 35 வயதாகும் லீலா ஜெகன். நான், தம்பி, அம்மா, அப்பான்னு சின்ன குடும்பம். வீட்டிலேயே தலையணை, மெத்தை போன்றவற்றை செய்து விற்பனை செய்தார் அப்பா. அப்பாவுக்கு சேவை செய்யும் எண்ணமும் நோக்கமும் நிறைய. ஆனால் பெரிய அளவில் செய்கிறதுக்கு போதுமான வருமானம் இல்லாததால் தினமும் கொஞ்சம் பேருக்காவது உணவு வழங்கி வந்தார். அவர் கூட நானும் போவேன். சமூகத்தின் மீதான அக்கறையும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் உதவணும் என்கிற எண்ணமும் எனக்குள் தோன்றியது. 10 வகுப்பு வரை மட்டுமே என்னை படுக்க வச்சாங்க. அதுக்கு மேலே குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியலை. பின் திருமணம், குழந்தைகள்னு வாழ்க்கை போச்சு. இன்னொரு பக்கம் தொடர்ந்து நான் தினமும் சிலருக்காவது உணவு வழங்கி வந்தேன். டிராவல்ஸ் வச்சிருந்த என் கணவர் என்னை ஊக்கப்படுத்தினார். சில நாட்களில் வீட்டில் சமைக்கிற உணவை என்னால் பசியோடு இருக்கிறவங்கக்கிட்ட சேர்க்க முடியாமல் போகும்போது அவரே எடுத்துகிட்டு போய் கொடுப்பார். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் என் கணவர் இறந்துட்டார். எல்லோருமே மறுமணம் செய்ய சொன்னப்போ அதுவரை சின்ன அளவில் செஞ்சுக்கிட்டு வந்த உணவு வழங்கும் சேவையை இன்னும் விரிவாக செய்யவும் தொடங்கினேன். கணவரோட பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போனேன். அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் எனக்கு வயசு குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியகத்திலேயே பணியும் வழங்கினார். அதுக்கப்புறம் அலுவலக சேவை வேலை நேரம் தவிர்த்த நேரங்களில் காப்பகங்களுக்கு போக ஆரம்பித்தேன். உணவு மட்டும் கொடுக்காமல் அவங்க கூட நேரத்தையும் செலவிடுவேன். நாம் மட்டும் போகாமல் என்னுடைய பிள்ளைகளையும் அங்கு அழைச்சிட்டு போகவும் ஆரம்பித்தேன் என்று கூறும் லீலாவுக்கு 9 வகுப்பு படிக்கும் ஒரு மகனும் 6 வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர். என் சேவையை பார்த்து பலரும் என்னோட சேர்ந்து செயலாற்ற தொடங்கினாங்க. எங்கள் அப்பா நாம் செய்கிற உதவியை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். எனக்கும் அதுவே பழகினதால் நான் உணவு வழங்குவதை யாருக்கும் கூறாமலும் தவிர்த்தேன். இதனால் என்னால் சிறிய அளவில் மட்டுமே செய்ய வர முடிஞ்சுது. என் கூட வேலை பார்க்குறவங்க, நண்பர்கள் எல்லாமே என் சேவைகள் குறித்து பதிவிட்டு உதவி கேட்க சொல்லி சொன்னாங்க. அதன் மூலமாக இன்னும் பல பேர் என்னோட சேர்ந்து ஆதரவற்றோருக்கு உதவ வாய்ப்பும் உண்டாகும்னு சொன்னாங்க. நானும் அதே போல் பதிவிட தொடங்கினேன். உதவிகள் நிறைய கிடைக்கவும் ஆரம்பிச்சுது. நேரில் வந்து உதவிட முடியாதவங்க உணவளிக்க தேவையான நிதியை என்னிடம் நம்பி கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. கொரோனா காலத்தில் மிக அதிகமாக நிதி பெற்று அதிகமான சிறுவ சிறுமிகள் காப்பத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் தெருவோரங்களில் வசிப்பவர்களுக்கும் என்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300 பேர் வரை என்னால் கொடுக்க முடிஞ்சுது. அலுவலகம் நேரம் தவிர்த்து காலை மாலை நேரங்களில் உணவளித்து வந்தேன். இதனால் இவரை திருப்பூரின் அன்னலட்சுமி என அன்புடன் அழைக்கின்றனர் மக்கள். உணவு மட்டுமல்ல, இவர்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள், மற்ற தேவைகள், படிப்பதற்கு தேவையான பொருட்கள் என அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். இதற்காக தான் வாங்கும் 14,000 ரூபாய் சம்பளத்தில் 2,000 ரூபாயை சேவைகளுக்கு என ஒதுக்கி வைத்துக் கொள்கிறார். மேலும் உதவும் உள்ளங்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் பண உதவியையும் இதற்காகவே பயன்படுத்தியும் கொள்கிறார். என் கனவு எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஆரம்பமாச்சு. இப்போது அவர் என்னுடன் இல்லைனாலும் அவர் எண்ணத்தையும் செயலையும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றது எனக்கு நினைவாக இருக்குது. ஆதரவற்ற சிறுவ சிறுமிகளை என் குழந்தைகளாகவும், முதியோர் இல்லங்களில் இருக்கும் முதியோர்களை என் பெற்றோராகவும் எண்ணி வாழ்ந்துட்டு வரேன். இதில் இருக்கும் மன நிம்மதிக்கு ஈடு இல்லை என்கிறார் லீலா.
தற்போது தாய் வீட்டில் தன் அம்மா தம்பியுடன் வசித்து வரும் லீலாவுக்கு ஆதரவற்ற முதியோர் சிறுவர் சிறுமிகள் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்குமான ஒரு அன்பு இல்லம் கட்ட வேண்டும் என்பதே எண்ணமாக இருக்கிறது. நிறைவேற அன்பு வாழ்த்துக்கள் லீலா என இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த விடைவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த விடைவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த விடைவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.